ஈடுபட்ட ஒரு குழுவுக்கு அந்த அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்ததாகவும், அதை கூட அந்த அமைப்பு தலைவர் வந்து வாங்க மறுத்துட்டாருனும், அந்த பணம் எனக்கு வேண்டாப்பா நீயே வச்சுக்கன்ட்டு சொல்லி வந்ததாகவும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு மேலே ரொம்ப கரிசனப்பட்டால் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறக்கு அவரே வாலண்டியராக விருப்பப்பட்ட தகவலெல்லாம் வந்திருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் தான் உங்கள் கொங்கு இளைஞர் பேரவைக்கு கொடுக்கணும்னு அவர் நினச்சிருப்பார். இருக்கலாமா எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி இப்போ இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு நான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தேங்க. இந்த எனக்கு என்னன்னா, இந்த காவல் பணியாளருடைய வேலை இருக்குல்ல, அவங்க காவல் பணியாளர்கள் அது என்னன்னா, சட்டத்து விரோதமான எந்த செயல் நடக்கிற பக்கம் கூட நிற்க மாட்டேன். கடைசியாக வீரப்பன், இந்த வீரப்பன் இவர் ராஜ்குமார் விடுதலைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் வந்து பார்த்தாரு, கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அவர் நெடுமாறன் ஐயா கூட இருந்தவர். ஆமா, இருக்கிறவர். அந்த இவர் தவறிட்டாரு. அவர் இல்லைங்க, இங்கே தவறிங்க, சத்தியமானது. சரி, அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஐயா தான் அனுப்புனார், ராஜ்குமார் மீட் ஆச்சு, ஒரு வாரம் இங்கே வச்சுருக்கணும், உங்கள் வீட்டில் வச்சுக்கலாமா, ஏன்னா நீங்கள் என்னுடைய கிராமம் தான், ராஜ்குமார் தான் என்னுடைய ஒரே கிராமம் தான், தொட்டகாஜனூர். தொட்டகாஜனூர் தான் என்னுடைய நிலம், அங்கே இருக்கிறது தாளவாடியிலிருக்கு தொட்டகாஜனூர் கிராமத்தில். அவருடைய வீட்டுக்கு, ராஜ்குமார் வீட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஓஹோ. ராஜ்குமார் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறோம், இங்கே ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம், மருத்துவர் வருவாங்க, அந்த அம்மா வருவாங்க, அந்த அம்மா வந்து இங்கே கூட இருப்பாங்க, பர்வதத்தம்மா, யாருக்கும் தெரியாது. கொஞ்சம்லாம் உடம்பெல்லாம் தயாரானதுக்கப்புறமா அப்போ தான் கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி ஐயா தான் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னாருன்னு இவர் வந்து கிருஷ்ணா வந்து கேட்டார். ஆளை விடுங்க, நீங்கள் இதெல்லாம் மணி போட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்லுவான், அப்புறம் வீரப்பனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு கதையை கட்டி விட்டுருவான். அதனால் அது வேண்டாம், ரொம்ப கவனமாக இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் நிலம் வாங்கும் போதே வனத்தொட்டி வாங்க மறுத்தேன். அது காரணம் தான், எனக்கு பிடிச்ச நிலங்கள்லாம் வந்து வனத்தொட்டி இருந்தது. வனத்தொட்டி இருந்ததுன்னா வேறு ஒன்றுமே வேண்டியது இல்லையே, அவன் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்குவான்ல. கண்டிப்பாக. அதனால தான் வனத்தொட்டு தள்ளி, என்னுடையது வந்து வனத்தொட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும், தாளவாடியில் இருக்கிற நிலம் கூட. அதனால் அதை பண்ணோம். ஏன்னா இதுவே வந்து நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதே எனக்கு கொஞ்சம் நின்று நிறையா நினைவில் இருந்திருக்கும். இப்போ ரொம்ப நாளாகி போனதுனால. இல்லை, இந்த பணம் கொடுக்குற விஷயம் வந்து ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி செம்மந்தி மலை காடு கேரளா நம்ம வாளையார் பக்கம் வந்தது. அங்கே இருக்கிற பழங்குடிகள் ஒரு 10 பசங்க வந்து அதிரடிப்படையினால் பாதிக்கப்பட்டவங்க, 2 பேர் பொண்ணுங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு தொகை கொடுக்கறக்கு ஒரு 30 லட்சம் கொண்டு வந்தது. அதை கேரள போலீஸ் கைப்பற்றினது. அந்த தொகையில் வந்து அது எப்படி கைப்பற்றினாங்கனாக்க, துப்பாக்கி சூடு நடத்தும்போது வீரப்பன் கும்பல் தப்பிக்கும்போது இந்த பணத்தை விட்டுட்டு ஓடுனது. அதில் 2 லட்சம் ரூபாய் என்னமோ குண்டடிபட்டு சேதமடைஞ்சு கறி பிடிச்சி தீ பிடிச்சிருச்சுங்கிறதும், மீதியெல்லாம் கேரள போலீஸ் மீட்டு நம்ம மதுக்கிற கோயம்புத்தூர் போலீஸுக்கு கொடுத்ததாகவும், இதெல்லாம் ஒரு விவகாரங்க அன்னைக்கே செய்திகளாக ஆச்சு. அப்போ ஏறத்தாழ ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி அந்த தொகையில் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருந்திருக்கார் வீரப்பன். இல்லை, அது அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, யாருக்கு கொடுத்தாரு யாருக்கு கொடுக்கல. அந்த உதவணுங்கிற லிஸ்ட்டில் வந்து நீங்களும் வந்திருக்கிறீங்கன்னு இருக்கிற அந்த பழனிசாமிக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓஹோ, நீ போய் அவர்கிட்ட அந்த பிரமுகர்கிட்ட வாங்கிக்கேன்னு. இப்போ அந்த பிரமுகர் கொடுக்கல, அப்புறம் அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நான் ஒரு 2 லட்சமும் என்னவோ நீ போய் வாங்கிக்க போகணும் அவர் சொன்னதாகும், அதை கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னார். எனக்கு அந்த பிரமோரை தெரியும், நான் போய் எப்படி அவர்கிட்ட போய் நீங்கள் இதுவும் தெரியாமல் அதுவும் தெரியாமல் எப்படி? இல்லை, நமக்கான வேலையில் அது அதில் நீங்கள் போயிருங்க. நான் அந்த இப்போது சண்முகம் வந்து நான் 2 தடவை பணம் கேட்டப்போ நான் தான் சொன்னேன் இதை வந்து பண்ணிவிட்டு. ஒன்று எனக்கு என்ன இதில் வருத்தம்னா, 2 வருத்தம். முதல் எனக்கு தனிப்பட்ட வருத்தம், மகாராஷ்டிரா எனக்கு வந்து அந்த வாழ்க்கை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். கொடுத்தது மிக அற்புதமாக, அதுக்காக வந்து சிவசுப்பிரமணியம் எழுதின அந்த 4 புத்தகங்கள் நான் குறைச்சல் வரலாம், எல்லாருமே எழுதியிருக்கிறாரு. ஆனால் நான் எழுதியதான் அது எனக்கு வான மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்திருக்கும், வீரப்பனுக்கும் எனக்குமான ஒரு தொடர்பாக அது இருந்திருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, வனத்தை பற்றி அவர் மரங்கள் செடிகள் வனவிலங்குகள் இதை பற்றியெல்லாம் அவர் சொன்ன செய்திகளை பார்க்கும்போது எனக்கு நிறைய மறந்துச்சு. அதை இப்போ கூட நான் சொன்ன வீரப்பன் சொன்ன ஒரு செய்தி என்கிட்ட இருக்குது, ரகசியமாக இருக்குது. அதுக்கு தகுதியான நபர்கள் தான், என் வாழ்நாள் கிடைச்சா நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்கள் எல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை, அவங்க பணத்தை அழிச்சிட்டு போயிடுவாங்க. பூலாந்தேவி மாதிரி அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுத்துருந்துன்னு சொன்னால், நம்ம தமிழ்நாடு வனத்தை காப்பாற்றுறதுல அவருடைய பங்களிப்பு மிக பெருமையாக. இப்போ வந்து வனத்தை பற்றி ஒரு சராசரி அறிவு கூட இல்லைங்க, வனம் அழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீனியும் வேகமாக பரவிடுச்சு,
இன்னொன்று அந்த காட்டு ஆவாரம், அது காட்டு ஆவாரம் வந்து எல்லா செடியிலையும் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. அதை எப்படி அப்புறப்படுத்துறதுங்கிற சிந்தனை கூட இல்லாமல் அதை பாட்டுக்கு வெட்டி விட்டு அது மறுபடியும் பதியம் போட்ட மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ வனத்திலேருந்து விலங்குகள் வந்து வெளியே வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் முதலது, ஏன்னா அதுக்கான தீனங்கள் இல்லை, உணவு இல்லை, அப்போ அது வெளியே வருது. அவசரமாக போர்க்கால அடிப்படையில் இவங்க புலிகளை காப்பாற்றுறது, புலிகள் சரணாலயத்தை காப்பாற்றுறதுங்கிற முதல்ல அந்த காட்டு ஆவாரைய அப்புறப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அதுவே இந்த வன அழிவுக்கான காரணமாயிரும். வனவளங்கள் வெளியே வரும், வனவளங்கள் மனிதர்கள் மோதல்கள் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும், வனம் அழியிறத யாருமே தடுக்க முடியாது. அதான் ரெண்டு தடவை நீங்கள் வீரப்பனை சந்திச்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் வாங்கன்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டவங்க மறுபடியும் வீரப்பனை பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டு அங்கிருந்து ஆளுகாராவது வந்தாங்களா? இல்லை அது மாதிரியான இல்லை வரல, நான் அந்த மாதிரியான இது எதுவும் வச்சுக்கல. நான் ரொம்ப சரியாக இருப்பேன். ரெண்டு முறை பார்த்தோம், நம்ம நோக்கம் நிறைவேறலை. இப்போ ரெண்டாவது அவருடைய நோக்கமும் நிறைவேறல நான் நினைக்கிறேன். இளைஞர்களை கொஞ்சம் பேர் தான் வேற ஒரு நோக்கத்தில் நிறைவேறல. அதனால மறுபடியும் அவர் என்னை கூப்பிடறதுக்கு முயற்சி பண்ணல. அந்த பண விஷயத்துல மட்டும் ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்டதை தவிர மறுபடியும் அவர் வேற எந்த தொடர்பும் முயற்சிக்கல. இப்போ வீரப்பன் இல்லாத காடு, வீரப்பன் இல்லாத கிராமங்கள் இப்போ எப்படி இருக்கு உங்களோட பார்வையில்? அன்னைக்கு வந்து உங்களை போலீஸ் அதிரடிப்பட கண்காணிக்கக்கூடிய சூழல் இருந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது. வீரப்பன் போன பிறகு இது அகன்றுச்சு அப்படின்னா வீரப்பன் செஞ்ச குற்றங்கள் கொலைகள் அந்த விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருதா? ஏன் போலீஸ் வந்து இதை வந்து சுத்தமாக மறைச்சு? ஏன்னா இவங்கெல்லாம் மாட்டிக்குவோன்னு யோசிச்சு அதை பண்ணுறது இல்லையா? உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? என்னுடைய பார்வையில் என்னென்னா, வீரப்பன் கொலை செய்தவர்கள் வீரப்பனுடைய பார்வையில் குற்றவாளிகள், அரக்கர்கள். அது வந்து காவல்துறையாக இருக்கலாம், வனத்துறையாக இருக்கலாம், அல்லது பொதுமக்களாக கூட இருக்கலாம். அவர்கள் குற்றம் செஞ்சுருக்காங்க அவருடைய பார்வையில். கடவுளுடைய பார்வையிலேயே அவங்க வந்து தவறானவர்கள், அதனால் கடவுள் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்க சொல்லிச்சு. இதுதான் அவருடைய பார்வை. நீங்கள் வந்து இது இது நடந்தது சட்டவிரோதம்னு நான் இப்போவும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், ஒரு சட்டவிரோதமான ஒரு மனிதர் சட்டவிரோதமான செயலை செய்யும்போது அதை வந்து யார் வேணாலும் கொண்டு போய் நீதித்துறை முன்னாடி வழக்கு மன்றத்தில் ஒப்படைக்கணும். அதுதான் காவல்துறை பணி. ஆனால் ஒருத்தர் குற்றவாளியாக தீர்மானிக்கிறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சட்டத்தினுடைய பார்வையில் எதுவுமே கிடையாது. அதுக்கான தகுதி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட நடைமுறையே தவறானது. அப்போ என்னென்னா, இவங்க இவங்களாக பார்த்து தீர்மானித்து வீரப்பனை குற்றவாளியாக்க முயற்சி பண்ணதை அது அப்படியே போயிடுச்சு. என்ன அந்த வழக்கு எப்படி பண்ணியிருக்கணும்? ஒரு கடத்தல் வழக்கு, ஒரு கொலை வழக்கு. இப்போ அந்த கொலை வழக்கு முழுமையாக செஞ்சு ஏன் கொலைக்கான காரணம் என்ன? நீங்கள் எல்லாமே கொலையை விளக்காக வந்து சட்டம் எடுத்துக்காது. ஒரு 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 ஊர்தி போய் மோதி இறந்தாலும் அது கொலை தான். இல்லை கவனம் ஒரு நீதி விசாரணை இருக்குது, இல்லை எல்லாமே ஒரு மரணத்துக்கு வந்து விசாரணை வேணும். இயல்பான மரணத்துக்கு அல்லாமல் இயல்புக்கு மாறாக நடந்த எல்லா மரணம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தணும். அப்போ தான் அதுக்கான இதை நிரூபிக்க முடியும். சொல்லும்போது வீரப்பன் சார்ந்தவங்க கொலை இதெல்லாம் வந்து பண்ணும்போது சட்டம் வந்து சரியாக செயல்படலை. அதுக்காக சட்டம் சரியாக செயல்படுறதுக்கு காவல்துறை விடலை. அவங்க வழக்குகளை முடிச்சிட்டாங்க. எந்த வழக்குலையும் இது வரைக்கும் வீரப்பன் குற்றவாளின்னு தீர்ப்பு வரவே இல்லையே. ஆமாம், எப்படி அப்போ வீரப்பன் குற்றவாளி, வீரப்பன் வனத்தை கடத்தினா, யானையை சுட்டான், சந்தன மரம் கடத்தினா, நம்ம சொல்கிறோம், யாரோ சொல்கிறாங்க, சொல்லுங்கள் என்ன? இல்லை ஒரு 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 வழக்கில் 13 பேர் சம்மந்தப்படுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அக்யூஸ்டு கொல்லப்பட்டுறாங்க அல்லது செத்துடுறாங்க. ஆனாலும் மற்றவங்க குற்றவாளியாக இல்லையான்னு தீர்மானிக்கிற பொறுப்பு பொதுவாகவே காவல்துறை நிரூபிக்கிற வேலையும் இருக்குது. இது எல்லா வழக்குகளையும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வீரப்பன் வழக்குகளில் மட்டும் அது எதுவுமே இல்லாமல் அப்படியே ஊடகமாக ஊற்றி மூடி புதைச்ச மாதிரியான ஒரு தன்மை தெரியுது. நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க, அந்த வகையில் என்ன இதை சொல்ல? இல்லை இதை பொறுத்தளவுக்கு அதான் நான் சொன்னேன். வீரப்பன் மட்டுமல்ல, வீரப்பனை போன்ற குற்றம் செய்பவர்களை உற்பத்தி செய்வது, வளர்த்து விடுவது, ஊக்குவிப்பது வந்து அரசியல்வாதிகளும் அரசு பணியாளர்களும் தான். அது காவல்துறை, வனத்துறை, மற்ற துறை, எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். இந்த வீரப்பனை பற்றிய ஒரு நேர்மையான ஒரு விசாரணை நடந்தால், வீரப்பனுடைய குற்றச்செயல்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு யாரெல்லாம் காரணமானவங்கன்னு நிறைய பேர் சிக்குவாங்க. அதில் நிறைய பேர் அரசு பணியாளர்களாக இருப்பார்கள், அரசியல்வாதிகள், இன்றைக்கி பணக்காரராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்களாக இருப்பாங்க. அதனால தான் காவல்துறை அப்படியே ஊற்றி மூடி வச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வாச்சாத்தி ஒரு வழக்கு போதும், இவங்களுடைய யோகியதுக்கான சான்று அது.
என்னவோ ஒரு பெரியவர் வந்து என்னவோ ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லி போட்டு உடனடியாக வந்து ஒரு வன பணியாளர் சொன்னாருங்கிறதுக்காக வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை மூணு பேர் சேர்ந்து போய் அவ்வளவு கொடூரமான குற்றங்கள் ஈடுபட்டு அந்த வழக்கு இவ்வளவு நாள் நடந்து இப்போ தான் வந்து தீர்ப்பு கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் இப்போ கூட சட்டம், அரசாங்கம் சொல்ல முடியாது, அரசாங்கம் அல்ல சட்டத்துறை அல்லது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வந்து வீரப்பனை பற்றிய முழுமையான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டா நிறைய பேர், இப்போ நிறைய பேர் செத்து போயிருப்பாங்கள்ல, அது வேற, உயிரோடு இருக்கிறவங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க அவ்வளவு இருக்கு. சரி, வீரப்பன் திருடின சந்தன மரம், யானை தந்தம், இன்னும் பொருட்கள், வனப்பொருட்கள் எல்லாத்தினுடைய கடத்தி சம்பாதிச்ச பணம், பணம் எங்க வீரப்பனா செலவு பண்ணியிருப்பார்? இப்போ வந்து ராஜ்குமார் கடத்தல் பணத்தை புதைச்சி வச்சாங்க, அதை அப்படி இப்படி அதெல்லாம் விட்டுருங்க, அதை இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி அத்தனை லோடு கணக்கான பல நூறு டன்னு சந்தன மரங்கள், பல நூறு யானை தந்தங்கள், இதெல்லாம் வித்த பணம் எங்கே? அவங்க குடும்பமெல்லாம் பிச்சு எடுக்கிற நிலைமையில தான் இருக்குது, அவங்க ஒன்றுமே இல்லை பாவம், அந்த பூர்வீகத்தில் இருக்கிறது கூட அவங்களால தக்க வச்சுக்க முடியல. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு, எப்படி போச்சு? அதை பிடிச்சாலே தெரிஞ்சு போயிருமில்ல, யார் யாருக்காக இவங்க செஞ்சாங்க, அந்த பணம் யாராருக்கு போச்சு, அது யார் உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே இந்த வனத்தை காப்பாற்றணும், ஒரு சட்டப்பூர்வமான ஆட்சியை நிரூபிக்கணும், சட்டத்துடைய ஆட்சியை நிரூபிக்கணும், அப்படி ஒன்று செய்யணும், சுமோட்டாவாக செய்யணும். ஏன்னா இப்போ போய் போட முடியாது, வீரப்பன் சேர்த்தே 20 வருஷம் ஆகிப்போச்சு, இதை போக முடியும், அப்போ தான் அதுக்கான இது தெரியும். ஏன்னா எல்லாரும் கருணாநிதி தலைமை அமைச்சராக இருந்த ஒரு காலத்தில் ஒரு பேச்சு அடிபட்டது வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி, அது நடந்திருந்தால் வந்து நிச்சயமாக இந்த வனத்தினுடைய வரலாற்று ரீதியான காவலனாக வீரப்பனுக்கு இருப்பார், இந்த வனத்தினுடைய வளர்ச்சிக்கும் அவர் பாடுபட்டிருப்பார், அது ஒரு பெரிய இழப்பு. சரி, இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் பழகினதில் ஓரளவுக்கு வீரப்பனுடைய கூட்டாளிகள், வீரப்பனுக்கு உதவுனவங்க அந்த குடும்பங்களில் கொஞ்சம் ஒரு 10 பேராவது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள், அதிரடிப்படை சொல்கிறது, அல்லது வீரப்பனை கண்டுபிடிக்கிறதுக்காக போடப்பட்ட அதிரடிப்படையினால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள், அவங்களாம் இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்களா இல்லையா? வழி ரெண்டு பக்கம் வழி இருக்குது. வீரப்பனால் பாதிக்கப்பட்டவங்கள் அப்படின்னு பெருசாக ஒன்றும் இல்லை. வீரப்பன் வந்து அந்த கெதசால் அங்கே ஒரு 2-3 பேர்த்த கொன்னவங்க அதான். மற்றபடி அரசு பணியாளர்கள் அவர் கொன்னவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கே தெரியும். ஏன்னா அவங்க புடுங்கிட்டு வந்த பணத்தை குடும்பத்தை தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அதனுடைய விளைவு என்னன்னு தெரியுமில்ல, அதனால் எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. இந்த பகுதியில் பொறுத்தளவுக்கு அதிரடிப்படையினுடைய தாக்குதல்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுலேருந்து இன்னும் மீளவே இல்லை. ஒன்றும் அப்படியே தான் இருக்காங்க. நீங்கள் வாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன். தொட்டி சோழகர் தொட்டி, தம்பி பால முருகன் எழுதின அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த ஊரை வந்து பாருங்கள், இன்னும் பாதி பேர் திரும்ப வரல, எங்கே போனாங்கன்னே தெரியல. இவங்களால் அதிரடிப்படையால் கொல்லப்பட்டவங்கள் அல்லாத வெளி மாநிலங்களுக்கு, குறிப்பாக கேரளாவுக்கு போனவங்கள்லாம், கர்நாடகா உள்பகுதிக்கு போனவங்கள்லாம் மறுபடியும் இந்த கிராமத்தை நினைக்கவே இல்லை, தங்களுடைய சொந்த பந்தங்கள், தங்கள் மனம் நினைக்கவே இல்லை, அங்கேயே வந்துட்டாங்க, அவ்வளோதான், காணாமல் போனவங்களை தவிர்த்து. நீங்கள் வந்து பாருங்கள், அந்த ஊரில் ஒரு 60-70 வீடுகள் இருக்கும், அதில் ஒரு 25 வீடுகள் தான் இப்போல்லாம் வீடெல்லாம் கட்டி புதுப்பிச்சு கொடுத்துட்டாங்க பின்னால் அரசாங்க திட்டங்கள்லாம், யாருமே திரும்ப வரலை. இனி வேண்டாம், இங்கே வந்து நம்ம தலைமுறை கூட வாழ வேண்டான்னு போயிட்டாங்க. ஓஹோ, எப்படி அவங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள், எவ்வளவு கொடூரமானது. அதனால் அதனுடைய வழி இன்னும் நீண்ட காலத்துக்கு இருக்கு இவங்களுடைய. சரி, இன்னொரு காணொலியில் சிறந்த பேட்டி, நன்றி, மகிழ்ச்சி.